عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலாவினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பங்கள், சஹாபாக்கள், ஒவ்வொரு மூமின்கள் மீதும், குறிப்பாக இந்த பரக்கத்தான இந்நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நமது மதிப்புக்குரிய முத்தவல்லி அவர்களுக்கும், சங்கை மிகுந்த தாவூதியாவினுடைய மதிப்புமிக்க முதல்வர் எங்களுடைய ஹசரத் பெருந்தலி அவர்களுக்கும், ஷபீலுர் ரஷாதின் மிக பெரும் கண்ணிய வாய்ந்த பேராசிரியர்களில் ஒருவரும், தேசம் அறிந்த உலமாக்களில் ஒருவரும், சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கையின் போர்வாளுமாக திகழ்கின்ற என்னுடைய ஆசிரியர் பெருந்தலி அவர்களுக்கும், மதிப்புமிக்க உலமாக்கள் இம்மேடையில் முன்னிலையில் வகிக்கின்ற அனைவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், பாசம் மிகுந்த மதரசாவின் மாணவ மாணவிகளுக்கும், அவர்களின் பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அல்லாஹ் இவ்வுலகத்தின் எல்லா நலவுகளையும் செயலு வரக்கத்துகளையும் தந்தருள்வானார். சகோதரர்களே, மதரசா மாணவர்களை பாராட்டுவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவருக்கு நிறைய நியமத்துக்களை தந்திருக்கிறார். அந்த நியமத்துக்களில் எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ரெண்டு அழகு இருக்கிறது அல்லவா, ரெண்டு நியமத்துக்கள், அது உலகத்தினுடைய அழகு என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அல் மாலு அல் பனூன, பொருளும் குழந்தைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அழகுகள் என்று அல்லாஹ் தஆலா சொல். பொருளும் குழந்தைகளும் உலகத்தினுடைய வாழ்க்கையின் அழகுகள், இது இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சரி, இந்த ரெண்டிலே எது சிறந்தது? பொருள் சிறந்ததா, குழந்தை சிறந்ததா என்று சொன்னால், இந்த உலகத்தின் எல்லா ஞானத்துக்களையும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால், எல்லாம் இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இந்த நேரத்திலே ஒரு துவாவை நான் செய்து கொள்கின்றேன். எந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் குழந்தையை தரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் சாலிஹான அவுலாதுகளை அல்லாஹ் தந்தருள்வானா. சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், உலகத்தினுடைய செல்வம் இல்லாவிட்டாலும் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தால் அது எவ்வளவு பெரும் மகிழ்ச்சி என்று பார்க்கும் போது, வள்ளுவனுடைய குரட்பாக்களை ஒன்று நான் அடிக்கடி கூறுவது வழக்கம். அமிர்தினும் ஆற்றதே இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதனுடைய பொருள் என்ன? ஒரு ஏழை விவசாயி, உலகத்தின் எந்த செல்வங்களும் அவருக்கு இல்லை, வீடோ மண் தரை. அதிகாலையில் தன்னுடைய விவசாய நிலத்திற்கு செல்கின்ற போது வீட்டில் ஊறி போன பழைய சோறை எடுத்து சாப்பிட உட்கார்றார் அந்த விவசாயி. அந்த நேரத்தில் அவன் பெற்ற குழந்தை மிக சுத்தம் இல்லாமல் பார்ப்பதற்கே ஆசூசியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த மண் தரையிலே தவழ்ந்து தவழ்ந்து வந்து இவன் கொடுக்கக்கூடிய, இவன் குடிக்கக்கூடிய அந்த மண் சொத்துல கைவிட்டுருது. அப்போ இந்த விவசாயி சொல்லி காட்டுகின்றான், நான் பெற்ற செல்வமே, நான் பெற்ற செல்வமே, உன்னுடைய கைப்பட்ட இந்த பழைய சோறு இருக்குதல்லவா, சுவனத்தில் தேவர்கள் அருந்துகின்ற உயர்ந்த பானமாம், அமிர்தத்தை விட சிறந்தது என்று சொல்லுகின்றான். உலகத்தின் எந்த செல்வமும் இல்லை, ஆனால் குழந்தைகள் என்பது அவ்வளவு பெரும் பாக்கியம் இல்லையா? அந்த குழந்தையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த குழந்தைகள் இறைவனிடத்திலே எந்த அளவுக்கு உயர்ந்த பாக்கியம் பெற்றது? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பலகீனமான குழந்தைகளை வைத்துத்தான் அல்லாஹ் தருகின்றான்.
ஒரு ஹதீஸிலே மூன்று விஷயங்கள் எவ்வளவு பெரும் அருள் வாய்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்திலே பாவமறியாத குழந்தைகள் இல்லாமல் இருந்தால், இந்த உலகத்திலே இறை வணக்கம் செய்யாதவர்கள் செய்கின்றவர்கள் இல்லாமல் இருந்தால், கால்நடைகள் இல்லாமல் இருந்தால், அடியார்களே நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு உடனடியாக நான் வேதனையை இறக்கி இருப்பேன். இறைவனுடைய வேதனை வராமல் இருப்பதற்கு ஒரு தடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைகள் எவ்வளவு பெரும் ஆற்றல் வாய்ந்தது என்று பார்க்கும் பொழுது இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தைகள் காபிலுல் ஹைரி வஷ்ஷர்ரி ஜமீஆ, நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய ஆற்றலும் அந்த குழந்தைகளிடத்தில் இருக்கிறது, நிறைய தீமைகள் செய்யக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹால அந்த குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளிடத்தில் இருக்கின்ற புதைந்து போய் கிடைக்கிற நன்மைகளை வெளியில் கொண்டு வருவதும் பெற்றோர்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தீமைகளை கொண்டு வரக்கூடிய பாக்கிய திறமைகளை உண்டாக்குவதும் பெற்றோர்களுடைய கையில தான் இருக்கும் சொல்லியுமா கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப குழந்தைகள்கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் நம்மள்ட்ட குழந்தைய கொடுத்துட்டான், அவனை படிக்க வச்சுட்டோம், ஆலிமாக்கிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நல்ல ஒழுக்கங்களையும் நாம கத்துக் கொடுக்கணும். நாம தொழுகிறோம், நாம நோன்பு வைக்கிறோம், நாம சொர்க்கத்துக்கு போயிருவானா, நம்மை சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையாக இருப்பதும் நம்முடைய குழந்தைகள் தான். இப்ப குழந்தைகளிடத்திலே நல்ல தன்மைகளை நாம கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் என்ன செய்வேன், நாம மாட்டிக்கொள்ளணும். இப்ப நம்முடைய குழந்தைகளிடத்தில் நல்ல விஷயங்களை நாம கொண்டு வருவது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது. அப்ப நாம நினைக்கலாம் படிக்க வச்சுட்டா போதும், படிக்க வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. படிப்பு தேவை, இந்த உலகத்திலே ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு படிப்பு தேவை. ஆனால் படிப்பு மட்டும் போதாது, இறைவனுடைய அச்சம், இறைவனுடைய ஈமான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை, முழு தீன், உலகத்தினுடைய கல்வி உடல் என்று சொன்னால் அதனுடைய உயிர் மார்க்கத்தினுடைய கல்வி. நம்முடைய குழந்தைகளிடத்தில் மார்க்க கல்வியும் கொடுக்கணும், உலகத்துடைய கல்வியும் கொடுக்கணும். ரெண்டும் இருந்தால் அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கலாம், புத்தாண்டு முடிஞ்சு ஜனவரி 1 பேப்பர் எடுத்து பார்க்கிறேன், கடந்த வருடத்தை விட இந்த புத்தாண்டிலே மது விற்பனை 1 டபுளாக ஆச்சுன்னு போட்டிருக்கிறாங்க. மது விற்பனை 1 டபுள் ஆயிடுச்சு. அப்ப மது புத்தாண்டை கொண்டாடக்கூடியதெல்லாம் யார்? உலகத்துடைய கல்வி படித்தவங்க, பெரிய பெரிய அறிவாளிகள், பட்டதாரிகள், பெரிய பெரிய ஜாப்ல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் முஸ்லிம்கள் நான் சொல்ல வரேன். உலகத்துடைய கல்வி இருக்கிறது, ஆனால் அல்லாஹுடைய அச்சம் இல்லை, அல்லாஹுடைய பயம் இல்லை. ஆனா நம்முடைய இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. இஸ்லாமியர்களிடத்தில் உலக கல்வியும் இருக்கிறது, அல்லாஹுடைய அச்சமும் இருக்கிறது. ஆனா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை விட மிக அதிகமான விஷயங்கள் ஈமான் நம்முடைய குழந்தைகள்கிட்ட நம்ம கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், உலகத்துடைய கல்வியை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல. அது வேண்டாம் என்றும் நான் சொல்ல மாட்டேன், அதுவும் தேவைதான். அதோடு உலகத்துடைய கல்விகளை கற்பதோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அது ஒழுக்கத்தை போதியுங்கள். உங்களுடைய நபியுடைய பிரியம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க. நபியுடைய பிரியம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அகல் பைத்துகளுடைய பிரியம்னா என்ன? அதை கற்றுக் கொடுங்க. வக்ராஅத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய ஓதுதலையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த மூன்றும் இருந்து விட்டாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய குழந்தைகள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிக சிறப்பாக இருக்கும். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகையால் சொல்லுவாங்க, யாருடைய லைஃப்ல ஆரம்ப காலத்துல மதரசாவுடைய தொடர்பு இருந்தாங்களோ, முஸ்லீம் சகோதரர்கள், ஒரு ஜுசோ ரெண்டு ஜுசோ ஓதனாங்க, அதுக்கப்புறம் போல, கொஞ்சமாச்சு தீனுடைய கல்வி மக்தபில படிச்சுட்டாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் இடையில் தரம் புரண்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி காலத்துல அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருவாங்க. ஆரம்பத்தில் யார் யாரெல்லாம் மக்தபுடன் தொடர்பில் இருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இடையில் தவறினாலும் கூட, தவறான பாதையில் சென்றாலும் கூட, இவங்க ஆரம்பத்தில் படிச்ச அந்த தீனுடைய கல்வியினுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவான்.
ஆனால் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் பாருங்க, நேற்றைய தினத்தில் நான் வந்தேன், கிட்டத்தட்ட குழந்தைகளுடைய பேச்சாற்றலை நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், இதுல முதல்ல நாம சிராஜத்தை பாராட்டணும். ஏனால் அந்த குழந்தைகள் அழகாக பேசுவதற்கு அவர்களை உருவாக்கிய ஒரு சிற்பி தான் இந்த பள்ளியினுடைய இமாமும் என்னுடைய நண்பரும் ஹசரத் சிராஜத் அவர்கள். அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன, ஏதோ மதரசா குழந்தைகள் பேசுறாங்க அப்படின்னு போகல, நம்ம முத்தவல்லி சாப் உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தார், நிர்வாகிகள் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதையும் நான் நோட் பண்ண. இதுவும் பாராட்டுக்குரியவர், அல்லாஹ் தால அவங்களுக்கும் நிறைந்த ஹைர் பரக்கத்துகளை தரட்டும். சுற்றி சுற்றி பார்த்தேன், மகரிபுக்கு எத்தனை ஜமாத்து வந்து தொழுதுதோ அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, யாரும் போகல. அந்த ஜமாத்தார்களும் பாராட்டுக்குரியவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கும் நிறைந்த ஹைர் பரக்கத்துகளை தரட்டும். குழந்தைகளுடைய பேச்சாற்றலை கவனிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ். குழந்தை கேட்கிறார், சிறந்த கவிஞர் யார், சிறந்த கவிஞர் யார். உடனே நம்முடைய சிந்தனையில வைரமுத்து அப்படின்னு போயிட்டே இருக்கும். அந்த குழந்தை சொன்னது, அந்த மாணவன் சொன்னான், ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா, பெருமானாருடைய அவைப்புலவர் அவர். சரி, உலகத்தில் ஒரு இமாம் மௌத்தாகி விட்டால் ஒரு பெரிய ஹசரத் அவங்க வந்து தொழுகு வைப்பாங்க, குடும்பத்தில் ஒருத்தர் பெரியவர் இருந்தால் பெரிய ஆலிம்கள் வந்து தொழுகு வைப்பாங்க. இப்ப உலகத்திலேயே தலை சிறந்தவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய ஜனாசாவை யார் தொழுகு வச்சா சொல்லுங்க, யார் தொழுகு வச்சா? நீங்க எந்த வினாவிடை எடுத்து நீங்க பார்த்தாலும் பதில் கிடைக்காது. அந்த சிறுபிள்ளை சொன்னது, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை சஹாபாக்கள் தனித்தனியாக தொழுகு வைத்தார்கள். இப்படி அந்த வினாவிடை சென்று கொண்டே இருக்கிறது, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதுல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்தான், அவன் நிக்கிற ஸ்டைலே ரொம்ப ஸ்டைல் தான், முத்தவல்லி சாப்பிட்டு சூப்பரா நிக்கிறான், காலை நிக்க வச்சு அந்த மைக்கை வந்து லெப்ட்ல தான் பிடிக்கிறான். சரி, அந்த லெப்ட்ல பிடிக்கிறது வந்து அடுத்த தடவை மாறுமான்னு பார்த்தா இல்ல, இயல்பிலேயே அவன் லெப்ட் தான். பேசக்கூடிய வார்த்தைகள் மாஷா அல்லாஹ் மிக அழகாக பேசினான். அல்லாஹ் தாலா எல்லா குழந்தைகளும் சிறப்பாக பேசினாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஹைர் பரக்கத்தை தரட்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியக்குரியவர் சபீல் ரஷாரி எனக்கு தெரியல, வெக்கமா இருக்கு. அந்த வார்த்தை இன்னும் இருக்கு, குழந்தைகள் பேசுவதை கேட்டு அவ்வளவு ஆனந்தத்தில் அசரத் இருந்தான், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் வந்தார், அல்லாஹ்னா யாரு, மிக அழகான பேச்சுக்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் சிறப்பாக பேசி இதை நான் கூர்ந்து கவனித்தேன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு வருத்தம், இந்த இடத்துல நான் அதை கண்டிப்பா பதிவு செஞ்சே ஆகணும், எனக்கு 10 நிமிஷம் தான் கொடுத்திருக்கிறாங்க. பேசிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 25 பேர், 30 பேர் மாணவர்கள் இருக்கும். அந்த குழந்தைகளுடைய தகப்பனாரெல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்னும் ஜமாத் அதிகமா இருக்கும். பேசிய குழந்தைகளுடைய தகப்பனார் ஒரு சில பேர் இருக்கலாம், மீது எந்த தகப்பனாரும் வரல. சில நாட்களில ஈரோடு செல்கின்ற பாதையில் சாயங்காலம் பார்த்தா புர்கா நிறைய போட்டு பெண்கள் போவாங்க, எல்லா பைக்கில் போய் விட்டுட்டே இருப்பாங்க நம்ம அகராத்து ஜனங்க. என்ன நிஜத்து, ஆண்டு விழா, ஆண்டு விழா, என் குழந்தை அதுல டான்ஸ் ஆடுது அப்படி கை கட்டி சிரிக்கிறது. 6 மணிக்கு 4 மணிக்கு ஆரம்பிச்சா 10 மணி முடிஞ்சாலும் வீட்டுல பீவி வர்றது இல்ல, எங்க ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறான். என்ன இது, இத வேண்டாம் நான் சொல்ல வரல, உலகத்தினுடைய இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் தாய் தகப்பன் நீங்கள் கலந்து கொள்கின்றீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரு அவையிலே சற்றும் கூச்சமும் இல்லாமல் மிக தெள்ள தெளிவாக உங்களுடைய குழந்தைகள் பேசும் போது பெற்றோர்கள் நீங்கள் கவனித்திருக்க கூடாதா? இதோ எந்த குழந்தையுடைய இதயத்திலே அல்லாஹ் ரசூலுடைய பயம் இருக்கும் போது எவ்வளவு ஒழுக்கம் உள்ள குழந்தையாக வருதுன்னு பாருங்க. இஸ்லாமிய சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால், 4 அப்துல்லாக்கள் என்று சொல்லுவாங்க, அதுல ஒரு அப்துல்லா சின்ன பிள்ளை, அவங்க அத்தா கூட்டிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினாவிடையை போன்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இன்ன மினஷ்ஷஜரி ஷஜரத்துன், மரங்களில் ஒரு மரம் அது முஸ்லீமை போன்றது அப்படின்னு கேட்கிறான். என் உயிரிலும் மேலான சகோதரர்களை நல்லா கவனிங்க,
ஒழுக்கம் என்பது எங்கு கிடைக்கும், அறிவு என்பது எங்கு கிடைக்கும்? ஒரு மரம் முஸ்லீமை போன்றது, என்ன மரம்? சஹாபாக்கள் யாருமே பதில் தரவில்லை. இப்ப கூட்டம் முடிஞ்சு நம்முடைய குழந்தைகளை கூட்டிட்டு போற மாதிரி உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும் போது அந்த அப்துல்லா அவங்க சொல்றாங்க, அத்தா அத்தா அப்படிங்கிறாங்க. என்னப்பா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அது என்ன மரம்? ஆமாப்பா கேட்டாங்க, அது என்ன மரம்? எனக்கு தெரியும். தெரியுமா உனக்கு என்ன மரம் பா? அதுதான் பேரிச்ச மரம். பேரிச்ச மரம் கண்ணே, நீ சொல்லி இருக்க கூடாதா? நான் பெற்ற செல்வமே, அந்த கேள்விக்கு நீ சபையில் நீ சொல்லி இருக்க கூடாதா? ஏன் சொல்லவில்லை? நீ அப்படி சொல்லி இருந்தால் அந்த கூட்டத்தில் நபி அவர்கள் கேட்டிருப்பார்கள், யாரப்பா நீ? நான் அப்துல்லா. உன் தகப்பனார் யார்? அவர்தான் உமர் என்று சொல்லி இருந்தால் நான் எவ்வளவு பூரித்து போயிருப்பேன். இந்த பொழுது நீ பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஆயிரம் செல்வங்களை நம் பிள்ளைகள் சம்பாதித்து குவிக்கட்டும், அது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தராது. இந்த மேடையில் ஒரு பையன் பேசினார், அதோ பெற்றோர் அமர்ந்திருந்து பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலையே. குழந்தை டான்ஸ் ஆடுதுன்னா போறீங்க, அது நான் தப்புன்னு நான் சொல்லல. உலகத்துடைய இன்பங்களில் சற்று இன்பம் வரும். இந்த மேடையில் பேசியிருந்தால் பெத்த தாய் தகப்பன் பார்த்திருந்தால் எவ்வளவு பூரித்து போயிருப்பீங்க. ஆனா இல்லையே, வள்ளுவன் அதத்தான் சொல்லுகின்றான், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதை விட அந்த குழந்தையினுடைய திறமைகளை உலகம் பாராட்டுகின்ற போதுதான் தாய் தகப்பனுக்கு சந்தோஷம். அதைத்தான் உமர் அவர்கள் சொன்னார்கள், என் அன்பு மகனே நீ சொல்லி இருக்க கூடாதா? நீ சொல்லி இருந்தால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய மகனா நீ என்று கேட்டிருப்பார். எனக்கு எவ்வளவு பெரும் சந்தோஷம். உடனே சொன்னார், அத்தா நான் ஏன் சொல்லவில்லை தெரியுமா? இதுதான் இறைவனுடைய கல்வி, இதுதான் இறைவனுடைய கல்வி. அந்த குழந்தைக்கு இருக்குது, நான் ஏன் சொல்லவில்லை தெரியுமா? பெரியோர்களுக்கு முன்னால் நான் பேசுவதற்கு வெட்கப்பட்டேன். என்ன மகனே வெட்கம் உனக்கு? பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கும் போது அந்த கூட்டத்துல நான் எந்திரிச்சு பேசுறேன்னா பேரிச்ச முறைன்னு சொன்னா என்ன சொல்லுவா? பெரிய சொல்லிட்டாரு, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வெக்கம் ஏற்பட்டுரும், ஒரு தலைகுனிவு ஏற்பட்டுரும் சொல்லி தாத்தா நான் சொல்லல அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைய தூக்கிட்டார். உமர் தூக்கிட்டு சொன்னார், என் அன்பு மகனே அந்த கூட்டத்தில் நீ சொல்லி இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனோ அதை வீர பல கோடி மடங்கு. இந்த ஒழுக்கமும் மாண்பும் மிக்க இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்ததற்கு சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இதுதான் தீனுடைய கல்வி. என் அன்புக்கு நீ அவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி நீங்க கற்றுக் கொடுக்கணும், மதரசாக்கு அனுப்பணும். அந்த மதரசாவுடைய நிகழ்வுகள்ல பெற்றோர்கள் கலந்து கொள்ளணும். அன்புக்கு நீ அல்ஹம்துலில்லா இந்த விழாவிலே கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த மதரசாவில் ஓதுகின்ற எல்லா குழந்தைகளுக்கும் அல்லாஹ் ஈருலகத்தின் எல்லா விதமான சிறந்த ஹைர் பரக்கத்துகளை தந்தருள்வானாக. அந்த குழந்தைக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர், அதை கவனிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், முத்தவழிகள், ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஈருலகத்தின் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் தந்தருள்வானாக. வாஹிது தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துவாவை உங்கள் அனைவர்களின் சார்பாகவும் என் ஆசிரியர் பெருந்தகையின் சார்பாகவும் செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.